எத்தனை மணிக்கு நடந்தது சார்? அப்படியா? அதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து சார்ஜ் அடிச்சா நீங்க எதுவும் வச்சும் கிடையாது. யாரும் பார்க்கணும் அப்புறம் அம்மா பார்க்கலாம். ஆண்டி அம்மா ஆண்டி அம்மா ஆண்டி அதிவேகமாக தாறுமாறாக ஓட்டப்பட்டு வந்த கார் கணவன் கண் எதிரே மனைவியை அடித்து தூக்கி முட்புதரில் வீசிவிட்டு சென்ற பரிதாபம். கணவனை பார்த்து கொண்டே கண்மூடிய மனைவி. சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதியை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் பெட்டிக்கடை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார். இவருடைய மனைவி 43 வயதான அகிலாதான் இந்த கோர விபத்தில் பலியானவர். காலை வழக்கம் போல கடையை திறப்பதற்காக கணவன் மனைவி இருவரும் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்ப்புறமாக அதிவேகமாக தாறு மாறாக ஒரு கார் ஓட்டப்பட்டு வந்த நிலையில் அருகில் இருந்த வீட்டின் சுற்றுச்சுவர் மீது மோதிய பின்பு அகிலா மீது மோதி அருகில் இருந்த முட்புதருக்குள் தூக்கி வீசப்பட்டாராம். படுகாயமடைந்த அகிலா கணவன் கண் முன்பே உயிரிழந்து விட்டாராம். எத்தனை மணி நடந்தது? அதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து டார்ச் அடிச்சா நீங்க எதுவும் நினைச்ச முடியாது. டார்ச் எடுப்பா யாரும் பார்க்கணும் அப்புறம் அவன் பார்க்கறான். ஆண்டி அம்மா ஆண்டி அம்மா ஆண்டி இதனை பார்த்து ஹரிகிருஷ்ணன் பதறியது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. விபத்தை ஏற்படுத்திய கார் பள்ளத்தில் சிக்கியதால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கார் ஓட்டுநரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரை வரவழைத்து ஒப்படைத்தனர். ஓட்டுநரிடம் விசாரித்ததில் திருநீர்மலை பகுதியை சேர்ந்த 22 வயதான இளைஞர் அஜ்மல் என்பதும் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3rd ஆண்டு பயின்று வருவதும் தெரிய வந்தது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து சார்ஜ் அடிச்சா நீங்க எதுவும் கிடையாது. சார்ஜ் எடுப்பா யாரும் பார்க்கணும் அப்புறம் அவன் பார்க்கலாம். ஆண்டி அம்மா ஆண்டி அம்மா ஆண்டி